முதல் எளிய முறை. இப்ப இது என்னன்னா, முத எப்பவுமே நான் சொல்லியிருக்கேன், பெருக்கல் வகுத்தல் அப்படின்னு ஒன்னு பயப்படாது, எல்லாமே ஒரு விளையாட்டு மாதிரி முத விளையாடி விளையாடி கத்துக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கேன். சும்மா இருக்கிற நேரத்துல முத இது மாதிரி எண்கள் எழுதி எழுதி இது எப்படி பாதி ஆக்குறது. இப்ப எட்டுல பாதி எவ்வளோடா கண்ணு? நாலு. நாலுல பாதி எவ்வளவு? பதினாறுல பாதி. இப்ப சில குழந்தைங்களுக்கு டக்குன்னு எட்டுன்னு சொல்லிடுவேன், முடியலனாலுமே. இப்ப பத்துல பாதி எவ்வளவு? ஆறுல பாதி எவ்வளவு? அப்ப எவ்வளவு? எட்டுல பாதி எவ்வளவு? அதே மாதிரிதான் 36. முதல் 30ல பாதி எவ்வளவு? 3ல பாதி? 6ல பாதி எவ்வளவு? அப்ப எவ்வளவு ஆன்சர்? இதெல்லாம் நான் புரியறதுக்காக எழுதுறேன். நீ வந்து எப்படி போடணும், மனக்கணக்கு மாதிரி இதை போட கத்துக்கணும். 18ல பாதி எவ்வளவு? 64. இப்ப எழுதாத செய்யலாம். 60ல பாதி? 30. 4ல பாதி? 2. அப்ப 64ல பாதி? 32. கரெக்டா? டைரக்டா பாதி சொல்ல முடியறவங்க சொல்லு. ரொம்ப முடியாத குழந்தைக்காக தான் நான் இதை சொல்றேன். இப்ப 30ல பாதி? 15. 2ல பாதி? 1. அப்ப எவ்வளவு? 15ஐயும் 1ஐயும் கூட்டினா 16. அப்ப 32ல பாதி எவ்வளவு? 16. என்ன மிஸ், இது 100 வந்திருக்குதே, அதே மாதிரி தான். 100ல புரியறதுக்காக இங்க எழுதுறேன். 100ல பாதி எவ்வளவு? 50ல பாதி எவ்வளவு? 25. ரைட்டாடா கண்ணு? ஏன்னா 1, 10, 100. புரியுதா? 2ல பாதி எவ்வளவு? 1. அப்ப 50, 25, 1. இதை கூட்டினா எவ்வளவு வருது? 76. இப்ப நம்ம டைரக்டா போட்டுக்கலாமா? 76ல பாதி? 70ல பாதி? 35. 6ல பாதி? 3. அப்ப எவ்வளவு? 38. இது எழுதக்கூடாதுக்குன்னு நீ மனக்கணக்கா போட்டு புரியாத குழந்தைங்க. நீ இது மாதிரி எழுதி எழுதி பழகுனீனாலே உனக்கு பாதி என்னன்னு கேட்க கேட்க என்ன ஆயிடும், உனக்கு ஆன்சர் பண்ண முடியும். 164. 100ல பாதி எவ்வளவு? 60ல பாதி? 30. 4ல பாதி? 2. அப்ப 50 கூட்டல் 30 கூட்டல் 2 எவ்வளவுடா அதுன? அவ்வளவுதான். 82ல பாதி? 41. ரைட்டா? இப்ப இது மாதிரி பாதி பாதி ஆக்குறது என்னன்றது முதல் பிராக்டிஸ் பண்ணிக்கலாமா? இது மாதிரி பிராக்டிஸ் பண்ணிட்டு இதை செய்யறது ரொம்ப சுலபம். இப்போ உனக்கு புரியணுன்றதுக்காக இதே நம்பரை எடுத்துருக்கிற. நீ வந்து வேற நம்பர் கூட நிறைய நம்பர்களை போட்டு செய். இப்ப அதுதான். இப்ப நாளால வகுக்கிறதுன்றது, இப்ப என்ன வாய்ப்பாடு சொல்லுவியா? ஒரு நாள் 4, 2 நாள் 8 அப்படின்னு சொல்லுவேன். இப்ப இதே பாரு, வாய்ப்பாடே இல்ல, மனக்கணக்கா போடணும், போட்டி தேர்வுக்கு ரெடி ஆகணும், இல்ல முடியாத குழந்தை செய்யணும், வாய்ப்பாடு எனக்கு அலர்ஜின்ற குழந்தை அப்படின்னாலுமே செய்யலாம். நான் என்ன சொன்னேன், எத்தனை முறை பாதி ஆகணும்? 2 முறை பாதி ஆகணும். முத 8ல பாதி எவ்வளவு? 4. ஒரு தடவை பாதி ஆக்கியாச்சா? மறுபடியும் அந்த 4 என்ன பண்ணணும்? இன்னொரு தடவை பாதி ஆகணும். எவ்வளவு? 2. வந்துருச்சாடா அந்த ஆன்சர்? இப்ப இது 2 வாய்ப்பாடு தெரியுது. அடுத்தது 16ல பாதி? 8. மறுபடியும் 8ல பாதி? 4. வந்துருச்சா நன்னாங்க 16ன்னு? விடை சரியா இருக்கா? புரியுதா? அடுத்தது பாரு 36. நீ ஆக்சுவலா வாய்ப்பாடு என்ன சொல்லுவேன்? 1, 4, 2, 8, 3, 12 இப்படி சொல்லிட்டே போகணும். அதெல்லாம் எனக்கு வாய்ப்பாடே தெரியல அப்படின்னாலும் நீ இதை வகுத்தல் போடுற. எப்படி? முதல் 36ல பாதி. 36ல பாதி எவ்வளவு? எவ்வளவுடா கண்ணு? 36ல பாதி? 18. சரியா கண்ணு? அடுத்து ஒரு முறை பாதி ஆகிட்டோம்மா, மறுபடியும் என்ன பண்ணும்? இன்னொரு முறை பாதி ஆகணும். 18ல பாதி எவ்வளவு? வந்துருதா 9, 36. அடுத்தது 64 வகுத்தல் 4. 64ல பாதி எவ்வளவு? 32. 32ல பாதி எவ்வளவு? 16. ரைட்டா? 16, 64. அடுத்தது 152 வகுத்தல் 4. புரியுதா? இப்போ உனக்கு இது வேலை இதே நம்பரை எடுத்ததுனால நீ டக்கு டக்குன்னு சொல்ற, வேற நம்பரா இருந்தாலும் சொல்ல தெரியும் இதுல. புரியுதா? இப்ப என்ன, 152ல பாதினாலும் இதுல எவ்வளவு வரும்? அப்ப 50, 25, 1. தெரியலன்னா ரஃப் காலத்துல கூட போட்டு பாத்துக்கலாம். எவ்வளவு இது? 76. 76ல பாதி எவ்வளவு? சரியாடா கண்ணு. அடுத்த 164. 164ல பாதி எவ்வளவு? 82. ரைட்டா? மறுபடியும் 82ல பாதி எவ்வளவு? 41. புரியுதாடா கண்ணு? அப்ப 4 வகுக்கிறதுன்றது எவ்வளவு பெரிய எண்ணம் கொடுத்தாலுமே நீ என்ன பண்ணலாம்,
ஆரம்பத்தில் இது மூன்று இலக்க எண்ணு இல்ல நாலு இலக்க எண்ணுக்கு இது மாதிரிதான். முதல் என்ன பண்ணிக்க, பாதி ஆக்கி அதனுடைய ஆன்சரை எழுது. புரியுதா? முடியாத குழந்தைங்க எண்களை பிரித்து பாதியா மாத்து. டைரக்டா செய்ய முடியறவங்க டைரக்டா பாதி ஆக்கிது. அப்ப நீ ரொம்ப பெரிய வகுத்தெல்லாம் போட்டு பார்க்கணும்ன்றது இல்லை. சரியா? நேரமும் உனக்கு மிச்சமாகும். வெரி குட். சரியா?